என் முடிக்கு எவ்வளவுதான் வரனாலும் சிக்கே போக மாட்டேங்குது. சரி ஓகே, ஒரு நாள் லிப்ஸ்டிக் ஆச்சு போடுவோம். தன்னே தன்னே நானே நானே. எங்க வச்ச இந்த லிப்ஸ்டிக்கு? அம்மா, என் லிப்ஸ்டிக் பார்த்தேன். அப்பாடி, இந்த கலர் கிடைச்சது, இதுதான் எதிர்பார்த்தேன். சூப்பர், பவானிதான் அழகிதான். என்ன, ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. ஆட, இந்த பிரீத்திக்கு பர்த்டேவா? அவங்க அம்மா ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அம்மா, இங்க வாயே. என்ன பவானி, ஏன் இப்படி காலையில கத்திக்கிட்டு இருக்க? அம்மா, அந்த பிரீத்தி பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டேவாமா? சொல்லவில்ல பாரு. சரி, வந்து சாக்லேட் கொடுப்பா, வாங்கிக்கோ. அம்மா, ஒரு வாட்டி கூட அவளுக்கு கிஃப்டே வாங்கி தந்தது இல்லம்மா. வா, கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருவோம். சரி சரி, எனக்கு வேலை இருக்கு. பவானி, பவானி உள்ள வாங்கக்கா. என்னது இது? ஹே பவானி, இன்னைக்கு பிரீத்திக்கு பர்த்டே, இந்த பாவாடை சட்டை தைக்கணும். வா, டெய்லர் கடைக்கு போயிட்டு வந்துடலாமா? அக்கா, எதுக்குக்கா டெய்லர் கடை? எங்க அம்மாவே சூப்பரா தைப்பாங்க. அங்க பாருங்க, தையல் மிஷின்லாம் இருக்கு எங்க வீட்டுல. வாங்க, தைச்சு கொடுக்குறேன். உங்க அம்மா தைப்பாங்களா? சரி ஓகே, உங்க அம்மாவே கூப்பிடு, நான் அளவுலாம் சொல்லிடுறேன். அம்மா, இங்க வாயே, பிரீத்தி அம்மா வந்திருக்காங்க. பட்டு பாவாடை சட்டை எடுத்துட்டு வந்திருக்காங்கம்மா. இந்த பாவாடை சட்டை 10,000 வாயம். அப்படியா? ஹே பவானி, எனக்கு ஓன் சட்டை தான் தைக்க தெரியும், அவளுது தான் தைக்க தெரியாதே. அக்கா, பவானி போறது எவ்வளவு நல்லா இருக்க, நீங்களே தைச்சு கொடுத்துருங்க. சரி கீதா, 4 மணிக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அம்மா கலக்கிட்டமா. அம்மா வாமா, கிஃப்ட் வாங்கிட்டு அப்படியே இந்த பாவாடை சட்டைக்கு எதுவும் லேஸ் எல்லாம் வைக்கணும் சொன்னா வாங்கிட்டு வந்துருவோம். வா. சரி வா பவானி, போலாம். இந்த பாவாடை சட்டை இங்கே இருக்கட்டும். என்னடி கிஃப்ட் இது, எனக்கு பிடிக்க வேலை, ஏதோ ஒண்ணு வாங்கி தொல. அம்மாமா, எங்க பாரு, எலி என்ன பண்ணி வச்சிருக்கு பாரு, அவளுடைய டிரெஸ் ஃபுல்லா கடிச்சு வச்சிருக்குமா. இப்ப என்னடி பண்ணுவேன்? ஹேய் ஷூ ஷூ, அப்படி ஓடு பவானி. அந்த தொடப்பத்தி எடுறி, நல்லா போட்டு அடிடி. அம்மா, இங்க பாரு, கந்த குலமா பண்ணி வச்சிருக்கோம் அவளுடைய துணிய. அம்மா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, ஒரு நிமிஷம் இரு, நான் பிரீத்திய கூப்பிட்டு வரேன். இப்ப ஏன்டி அவளை கூப்பிடுற? அம்மா, நீ கிளீன் பண்ணுவேமா, அதோ வரமா. இந்த டிரெஸ் வேற 10,000 ரூபாயா, என்ன பண்ண போறனோ, போய் கூப்பிட்டு வாடி. என்னோட பட்டு பாவாடை சட்டை தைச்சிட்டீங்களா? பிரீத்தி, அதோட சூப்பர் டிரெஸ் தைச்சிருக்காங்க எங்க அம்மா, செம்மையா இருக்கும். மர்மைட் தெரியுமா உனக்கு? பிடிக்கும். அதே டிரெஸ் போடலாம். அந்த ப்ளூ கலர் பாவாடை சட்டை எனக்கு பிடிக்கல, இப்ப அதுதான் ஃபேஷன். வா வா. இந்தா தலை சிவிக்கோ. அம்மா, அந்த டிரெஸ் எல்லாம் எடுமா, பிரீத்திக்கு சூப்பரா போட்டு விடலாம். ஏ பிரீத்தி, ஒழுங்கா கட்டணும்னா கைய தூக்கிக்கோ. இது இருக்குல்ல, இந்த பக்கம் நல்லா சுத்திரலாம், அப்பதான் மர்மைட் பெர்ஃபெக்டா வரும். அக்கா, உச்சா வந்த எப்படிக்கா போவேன்? அத பத்தி ஃபீல் பண்ணாத, நான் கூட்டிட்டு போறேன். இந்தா வால் வச்சுக்கோ. பர்த்டே கேர்ள் சூப்பரா ரெடி ஆயிட்டான். ஏ பிரீத்தி, ஒரு நிமிஷம் இரு, உனக்கு இந்த க்ரோன் போட்டா இன்னும் அழகா இருக்கும். போட்டாச்சா? இப்ப ஃபுல் மேக்கப் பண்ணி விடுறேன். 2 கம்மல் அட்டகாசமா இருக்குடி. இந்தா மேக்கப் எல்லாம் பண்ணிக்கோ, நல்லா கிளிட்டர் ஃபார்ம்ல போடுறேன். பிரீத்தி, ஏ உங்க அம்மா வந்துட்டாங்க பாரு. அக்கா, இந்தாங்க பிரீத்தி ரெடி ஆயிட்டா. என்ன பவானி, நான் கொடுத்த டிரெஸ் எங்க? என்னக்கா நீங்க தைக்கலையா? இன்னும் நல்லா ஒர்க் பண்றதுக்காக பெரிய டெய்லர் கிட்ட கொடுத்துருக்கேன். நீ இதை போட்டுட்டு போ, நாளைக்கு தைச்சு கொடுத்துறேன். சரிங்கக்கா. அதோட இது அவ்வளவு அழகா இருக்கு, பாக்கும்போது என் கண்ணே பற்றம் போல இருக்கு பிரீத்தி. அப்புறம் எனக்கா சூப்பர் சூப்பர், வீட்டு கூட்டிட்டு போய் திருஷ்டி சுத்தி போடுங்க. பாய் பாய். வா பிரீத்தி, போலாம். ஹே பிரீத்தி, அவ போயிட்டா, எப்படியோ சமாளிச்சுட்ட, நாளைக்கு என்னடி பண்றது? அதெல்லாம் ஃபீல் பண்ணாதம்மா, நாளைக்கு பாத்துக்கலாம். நீ வா. பிரீத்திக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன்லாம் ரெடி ஆயிடணும். அக்கா, இதோ பாருங்க, நான் அவளுக்காக கடல்ல போய் சிப்பிலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சம்ம டெக்கரேஷன் பண்ணலாம், அவ கடல் கண்ணி மாதிரி இருக்காளே இன்னைக்கு. இருங்க இருங்க, அவளை சுத்தி சூப்பரா டெக்கரேட் பண்றேன். ஹே பவானி, ரொம்ப நல்லா இருக்குடி. இருங்க இருங்கக்கா, இன்னும் முடியல, இதோ கூட கொஞ்சம் இருக்கு பாருங்க, அதையும் சுத்தி டெக்கரேட் பண்ணிடலாம். ஐ அக்கா, சூப்பரா இருக்கா, இல்ல பவானி அக்கா உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரேன். தேங்க்யூ பிரீத்தி. ஹே பவானி, இங்க இருந்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு தான் போனோம், ஓகேவா? சரிங்கக்கா, நம்ம பிரீத்தி பர்த்டே தானே, நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்றேக்கா, அந்த பாவடைச்சிட்டு நல்லாவே இல்லக்கா. என்ன கலரு, பாக்கும்போது கேவலமா இருந்துச்சுப்பா. காலையில தானே நல்லா இருக்குன்னா. ஏய், எல்லாரும் வந்துட்டீங்களா? சூப்பர்பா, கிஃப்ட் எல்லாம் பலமா இருக்கு போல. எவ்வளவு பெரிய கிஃப்ட், எனக்கு கூட இந்த மாதிரிலாம் வரல. சரி ஓகே, வாங்க கேக் எல்லாம் விட்டுவோம். Happy birthday to Preethi. Hey Preethi, கேக்லாம் விட்டுடி சீக்கிரம். ஹே வாங்க, எல்லாரும் போய் கிஃப்ட் கொடுக்கலாம். பிரீத்தி பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்துக்கலாம். நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். இதான் பிரீத்தி என்னுடைய கிஃப்ட். பட்டுக்குட்டி அக்கா.
இந்தா கணத்துல புசிக்கோ. ஹே குட்டி பசங்களா, வாங்க வாங்க, நீங்களும் வந்து கிஃப்ட் கொடுங்க. இந்த பிரீத்தி, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பிரீத்தி. ஹாப்பி பர்த்டே பிரீத்தி, மை ஃப்ரெண்ட், லவ் யூ சோ மச். தேங்க் யூ டி. ஹாப்பி பர்த்டே பிரீத்தி. ஹாப்பி பர்த்டே மை ஃப்ரெண்ட். தேங்க் யூ ஜோசி. பர்த்டே நல்லபடியா முடிஞ்சதோ, அடுத்து என்ன கிஃப்ட் ஓபன் பண்ணலாமா? வாங்க. பவானி அக்கா, ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்த கிஃப்ட். சரி பிரீத்தி, தோ இது எடுத்துட்டு வரேன். இந்த பிரீத்தி, இந்த அக்கா என்ன கொடுத்திருக்காங்க? ஹை, இது குட்டியா தான் இருக்கு. இங்க பாரு, பவானி அக்கா உனக்கு டிஃபரெண்டா வாங்கி கொடுத்திருக்காங்க. என்னது இது? இப்ப பாருங்க. ஹை, சூப்பரா இருக்கே. பிரஸ் பண்ண அனில் குட்டி வருது உள்ள இருந்து. பியூட்டிஃபுல் அக்கா. தேங்க் யூ தேங்க் யூ. அடுத்து இவன் என்ன கொடுத்திருக்கான்னு பாப்போமா? ஹைலைட்டர், அதுவும் சாக்லேட் மாடல்ல இருக்குல்ல, 6 கலர்ஸ் இருக்கு, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஓபன் பண்ணி பாப்போமா? ரெண்டு சைடும் ஓபன் ஆகுதான்னு பாப்போம். ஹை, ஆமா, உன்னர் சைடும் ஓபன் ஆயிடுச்சு பாரு. இரு பிரீத்தி, உன் பேர் எழுதி பாக்குறேன், எப்படி இருக்குன்னு. பிரீத்தி, சூப்பரா எழுதிது பாரு பிரீத்தி, செம்ம. இரு நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் யாரு கொடுத்திருக்கா? ஹா, அந்த திவ்யா தான் கொடுத்திருக்கா. ஹே, நீ கலர் பெயிண்ட் இல்லன்னுல, இந்தாடி செம செம. இது என்னது? அந்த குட்டி பொண்ணு லியா கொடுத்தது. ஹே லியா, என்ன கொடுத்த? டோரிமான் கலர் பெயிண்டிங் புக்கு. ஹே, பிரீத்திக்கு டோரிமானா பிடிக்கும்னு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்திருக்க. டோரிமான்ல இருக்க கேரக்டர்ஸ் ஃபுல்லா இதுல இருக்குல்ல. இரு மனோ கொடுத்தது எடுத்து பாப்போம். இந்த மனோ பொண்ணு என்ன கொடுத்திருக்கா? ஹே, இது பாரு, ஏதோ செட்டிங் மாதிரி இருக்கு. ஹை, பீகாக் மாதிரி இருக்கு. உடனே செட் பண்றது, அப்புறம் ஃப்ரீயா இருக்கும் போது செட் பண்ணிக்கோ. இதுல என்ன இருக்கு? இது நான் தான் வாங்கி தந்தேன், ஓபன் பண்ணி பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அப்புறம் சொல்லுவீங்க. ஹே ஆமா, சூப்பரா இருக்கு பாரு, ஒன்லி ஃபார்ம்லயே செட்டிங் பண்றது, இதுவும் அப்புறம் பாத்துக்கலாம். இது நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஹே பிரீத்தி, ஓபன் பண்ணிட்டு சொல்லு. ஹே, ஷிப் போட்ட பசில் வாங்கி கொடுத்துருக்கான், செம்ம செம. இது என்னது? இது பெரிய பாக்ஸா தான் இருக்கு. இதுவும் பில்டிங் பிளாக்ஸா? ஓகே ஓகே, நிறைய டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யலாம் போல. புக்கு கூட கொடுத்துருக்காங்கல்ல கேட்லாக, ஓபன் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு பாரு, சேர் மாதிரி, டேபிள் மாதிரி, இந்த பார்க் மாதிரிலாம் செட் பண்ணலாம் போல. செம்ம லக்கு பிரீத்தி. நீ இரு நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னு பாப்போம். இதுவும் பாக்ஸ் தான்க்கா, அவளுக்கு பிடிச்சதே வந்திருக்கு. ஹே மிரர் ஆச்சுதே, இது எங்க வீட்டுல சின்ன வயசுல நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்லைடு மாதிரி இருக்குமா? இதை வச்சு ரைட் சைட்ல இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி வரையலாண்டி. ஹே ஆமாவா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, எவ்வளவு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓபன் பண்ணுங்க. இது பாரு, லைட் எரியற மாதிரி சின்ன பொம்மை இருக்கு, அதுக்குள்ள ஏதோ பாக்கெட்ல கொடுத்துருக்காங்க. என்னது இது? ஓகே, குட்டி குட்டி பல்லி மிட்டாய் சாக்லேட் போல. சரி ஓகே ஓகே, இது மேலே விட்டு பார்க்கலாமா? இப்படி ப்ரெஸ் பண்ணால் சூப்பராக மேலே எக்குறோம், அப்படியே லைட்டு மாதிரி செட்டிங்.